டைம் சரியாக வந்து பார்த்தீங்கன்னா 5:59, இன்னும் ஒரு நிமிஷத்தில் வந்து நம்மளுடைய மோஷன் போஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது, அதுக்காக தயாராகிட்டேன். வந்த உடனே அதை பார்த்துட்டு உடனே வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைவில் தான் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். லைவ்ல இது வரைக்கும் நான் போட்டதே கிடையாது, அதனால் எனக்கு எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அதனால் இந்த ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணி பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ வந்து பண்ணும்போது, அதாவது தலைவர் சம்மந்தப்பட்ட அப்டேட், அண்ணாத்த பற்றி அப்டேட் வந்துச்சுன்னா அதை வந்து லைவில் போடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கிறேன். பயங்கரம் பயங்கரம் இது எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது சொல்கிறதுக்குண்டான வார்த்தைகள் எனக்கு கிடையாது. எனக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசித்து வந்து பார்த்துட்ருக்கிறேன். போஸ்டரில் ரஜினிகாந்த் அப்படின்னு எழுதியிருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா அது 1 ஹவர் பார்க்குற மாதிரி பயங்கரமான ரஜினி சாரோட ஃபேன் நான். எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு இந்த மோஷன் போஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்தது. அதுவும் அந்த பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா WB போட்டு 03 சூப்பர் ஸ்டாருக்காக வந்து SSN சொல்லி போட்டுட்டு நம்பர் 12 போட்டிருக்கலாம், பயங்கரம் சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் ரஜினி சார் நடந்து வர்றாரு பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட் ஆரெலாம் சான்ஸே கிடையாது. காலால் ரெயின் ஃபைட்டில் வந்து நடந்து வரும்போது பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ வந்து நைட் ஃபைட்டில் காட்டுறது இன்னும் செம்மையாக இருக்குது. இந்த அருவாள் பைக்கு ரஜினி சாரோடைய அந்த வீரமான விஷயமா இருக்கட்டும், அவருடைய அந்த வார்த்தைகள் சொல்கிற அந்த வசனமாக இருக்கும், எல்லாமே தாறுமாறாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வைப் கிரியேட் பண்ணியிருக்குது. இப்போயே 2 வாட்டி பார்த்துட்டேன். இதை கட் பண்ணதுக்கப்புறமேட்டு எத்தனை வாட்டி பார்க்க போகிறேன்னு தெரியல. விடிய விடிய வீட்டில் தான் ஓடிட்டுருக்கு போது இன்றைக்கி ஃபுல்லாக. ஒவ்வொரு ரஜினி சாரோட ரசிகர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாளாக இந்த நாள் இருந்திருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். விநாயக சதுர்த்தி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக கொண்டாடியிருக்கோம். இன்னைக்கு காலையில் வந்து ஃபஸ்ட் லுக் ரிலீஸ் ஆச்சு. இப்போ மோஷன் போஸ்டரில் வந்து ரொம்ப திருப்திகரமான ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்குது. ரஜினிகாந்த் அப்படிங்கிற மனிதன் மூலமாக, சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற அந்த அந்தஸ்து மூலமாக எத்தனை பேர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க, இன்னும் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இதுக்கப்புறம் தான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். கொரோனானால் வந்து சினிமா துறை எந்த அளவுக்கு பின்னடைஞ்சதோ அதை வந்து கொஞ்சம் மீட்டெடுக்கிறதுக்கு உண்டான மிகப்பெரிய முயற்சியாக அண்ணாத்த படத்துடைய வெற்றி இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எனக்கு வந்து சிவா சார் எப்படி படம் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது, இந்த மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது என்ன வைபு கிடைக்குது அப்படின்னா, அந்த அருணாச்சலம் படம் வந்து பார்த்தா அந்த வைப் தான் எனக்கு மிகப்பெரிய அளவுக்கு வந்து கிடைக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, இந்த மோஷன் போஸ்டர் பார்க்கும்போது சிவா சார் வந்து ஒரு பயங்கரமான ரஜினி சாரோட ரசிகன் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. ரஜினி சாரோட ரசிகர்களுடைய பல்சர் நல்லா பிடிச்சிருக்காரு. அதாவது எப்படி வந்து ரஜினி சாரோட ரசிகர்கிட்ட வந்து அவர் கொண்டு போய் காட்டணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாக வந்து பண்ணியிருப்பார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இமான் சாரோடைய மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டில் மியூசிக்காக இருக்கட்டும், இந்த மியூசிக்காக இருக்கட்டும், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த 2-3 ஷாட் பார்க்கும்போதே நமக்கு பயங்கரமான வைப் இருக்குன்னா, இன்னும் டீசர் எப்படி இருக்கும், இன்னும் ட்ரெய்லர் எப்படி இருக்கும், SPB சாரோட வாய்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாட்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு விஷயமாக இன்னும் ஒரு 2 மாதங்களில் வந்து நமக்கு நிறைய அப்டேட் வரும். கண்டிப்பாக வந்து ரசிக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து அண்ணாத்த படம் மூலமாக நமக்கு நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக தலைவர் ரசிகர்கள் மட்டுமே கிடையாது, தமிழ்நாடு சேர்ந்த எல்லா குடும்பங்களுமே குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான படமாக அண்ணாத்தை இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய கருத்தில் வந்து கமெண்ட் போடுங்கள். மறுபடியும் மறுத்துவிட சந்திப்போம். நான் வந்து மறுபடியும் மோஷன் போஸ்டர் பார்க்க போகிறேன். நன்றி, வணக்கம்.